இன்றைக்கி தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் தட்டைப்பயிர் எடுத்து லேசாக வறுத்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம். தட்டைப்பயிரை கழுவி கல்லெல்லாம் அரிச்சிட்டு ஊற வச்சுருக்கோம். அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஊறினது இப்படி ஊறியிருக்கு. இதை 2 சவுண்டு விட போகிறோம். இப்போ தட்டைப்பயிர் குழம்புக்கு இது வணக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வணக்கலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமாக கலந்தது 1 கப்பு. ஒரு 5 வரமிளகாய் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம், ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கலாம். பச்சரிசி 1/2 ஸ்பூன், 2 பீஸ் தக்காளி. இப்போ வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய். இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போடுறோம். அடுப்பு சிம்மில் இருக்கணும், கொத்தமல்லி தூள் தீஞ்சு போயிடும். அதனால் போட்டு பரட்டிட்டு அடுப்பு நிறுத்திடுறோம். கொத்தமல்லி தூள் இல்லை அப்படின்னா 2-3 ஸ்பூனு வரமல்லியை நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வணக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா போடுறேன். இது ஆறின பிறகு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். 4 பல்லு பூண்டையும் போட்டுக்கிறோம். அரை மணி நேரம் ஊற வச்ச தட்டைப்பயிரை 2 சவுண்டு விட்டுருக்கேன், நல்லா வெந்துக்குச்சு. இப்படி குழம்புல போட்டால் இன்னும் நல்லா வெந்துடும். தண்ணியை கீழே வடிச்சிடுறோம், தண்ணி தேவையில்லை. பாசி பயிறு தண்ணி, பாசி பருப்பு தண்ணி, துவரம்பருப்பு தண்ணி மட்டும்தான் நம்ம ரசத்துக்கு எடுக்கிறோம். இந்த தண்ணியை சுண்டல் வேக வச்ச தண்ணியெலாம் கீழே வடித்து விட்டுறோம். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறோம். கடுகு சொன்னேன், கொஞ்சோண்டு ஜீரகம், 2 உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம், இது தாளிப்பு வடகம், அது கொஞ்சம் போடுறோம். அது இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேன். பூண்டு 7-8 பல்லு பூண்டு. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்தது கொஞ்சம். இன்னும் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். அரை தக்காளி, 4 கீரி வச்சுருக்கேன், கத்திரிக்காய். இப்போ வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சு அரைச்சி தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சதை ஊற்றுறோம். வேக வச்சு வடித்து வச்சுருக்க தட்டைப்பயிர் குழம்புக்கு தேவையான புளி இந்த கரண்டியில் 3 கரண்டி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, குழம்புக்கு தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான தண்ணி, 1 ஸ்பூன் அளவுக்கு வெளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் வைக்கிறதுக்கான அரிசியை 1 தடவை களைஞ்சிட்டு 2வது தண்ணி 3வது தண்ணியை வச்சு தான்
இந்த மசாலா அரைக்கிறதுக்கும் புளி கரைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றுறதுக்கும் கழனி தண்ணி அரிசி கலந்த தண்ணி ஊற்றினோம்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். மீடியமாக அடுப்பை வச்சு குழம்பை மூடி வச்சிடறோம். கொஞ்சம் பரட்டி விடணும். ஒரு தண்ணி சில சமயம் தண்ணி பத்தலையாடுனா அடி பிடிச்சி போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க பரட்டி விடணும். இந்த ஸ்பூனில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இறக்க போகும்போது ஊற்றுறோம். ஒரு துளி வெல்லம் பிடிச்சா போட்டுக்கலாம். குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ திக்க இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியமாக இல்லாமல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வத்தல் வடகம் இதெல்லாம் தொட்டுக்கலாம். கேரட் பொரியல் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பொரியல். அடுப்பு நிறுத்தி எவ்வளோ நேரம் கொதிக்குது பார். இந்த சட்டியோட ஹீட்டுக்கு கொதிச்சுட்டு